ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பார்கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆட்டு நுரையீரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ ஆட்டு நுரையீரல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. இதை முதல்ல நம்ம வேக விட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே கொஞ்சமாக வேக வைக்கிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பிகாஸ் இது ஃபுல்லாகவே வந்து வாட்டர் கண்டென்ட், அதிலிருந்தே நிறைய தண்ணி விடும். ஸோ ரொம்ப கம்மியாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கரில் இதை ஒரு 4-5 விசில் போல் வேக விட்டுடுங்க. வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 4-5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற நுரையீரல் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ கொஞ்சமாக தான் தண்ணி விட்டோம், பட் அதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்மளுடைய ஆட்டு நுரையீரல் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மிளகு, பெருஞ்சீரகம், சீரகம், கொத்தமல்லி விதை பவுடரை போட்டு கிளறி இறக்கணும்னா சூப்பரான நம்மளுடைய ஆட்டு நுரையீரல் ஃப்ரை தயாராகிடுச்சு. இது மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் பருப்பு ரசத்தோட சூப்பர் காம்போவாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.